வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, இச்சமயத்தில் நான் தமிழக முதலமைச்சராக இல்லாமல் உங்களில் ஒருவனாக, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வேண்டுகோள், உலகத்தையே ஆட்டி படைக்கும் கொரோனா வைரஸ் சீனாவில் துவங்கி காட்டு தீ போல் வேகமாக பரவி வருவதை நாம் எல்லோரும் அறிவோம். மத்திய அரசின் வேண்டுகோளின்படி 21 நாட்கள் ஊரடங்கை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த வைரஸ் நோய் எப்படி பரவுகிறது, அதை தடுப்பதற்கு ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து செயல்படுவது காலத்தின் கட்டாயம். கொரோனா வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு நேரடியாகவும் கைகள் மூலமும் பரவுகிறது. தமிழ்நாடு அரசு இந்நோய் பரவாமல் தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எடுத்து வருகிறது. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைக்காக அரசின் சார்பில் ₹3,780 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 10,158 படுக்கைகள் மருத்துவமனையில் தயார் நிலையில் உள்ளன. மேலும் படுக்கை எண்ணிக்கையை அதிகரிக்க உத்தரவிட்டுள்ளேன். இந்த ஊரடங்கு காலத்தில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் கருதி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ₹1,000 நிதி உதவி வழங்கப்படும். அத்துடன் ஏப்ரல் மாதத்திற்கான அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், சர்க்கரை ஆகியவை விலையின்றி வழங்கப்படும். கட்டட தொழிலாளர்கள் மற்றும் ஓட்டுநர் நல வாரியத்தில் உள்ள ஆட்டோ தொழிலாளர் குடும்பத்திற்கு சிறப்பு தொகுப்பாக ₹1,000 மற்றும் 15 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெயும் வழங்கப்படும். பதிவு செய்யப்பட்ட நடைபாதை வியாபாரிகளுக்கு பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்படும் ₹1,000 கூடுதலாக ₹1,000 நிவாரணத் தொகையாக வழங்கப்படும். அம்மா உணவகத்தின் மூலம் சூடான சுகாதாரமான உணவு தொடர்ந்து வழங்கப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் இந்த மாதத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு 2 நாட்களுக்கான ஊதியம் சிறப்பு நிதியாக கூடுதலாக வழங்கப்படும். அரசு மட்டும் நடவடிக்கை எடுத்தால் போதாது, உங்கள் ஒவ்வொருவரின் ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம். இந்த நோயின் தீவிரத்தை உணர்ந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். வெளிநாடுகளில் இருந்து வந்துள்ளவர்கள் அவர்களாகவே முன்வந்து தங்களை வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களோ, உறவினர்களோ, பக்கத்து வீட்டார்களோ, உள்ளாட்சி அமைப்புக்கோ, சுகாதாரத்துறைக்கோ, காவல்துறைக்கோ தகவல் தெரிவிக்கலாம். தனிமைப்படுத்துதல் என்பது உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் சமுதாயத்தையும் நாட்டையும் பாதுகாக்கத்தான். உங்கள் குடும்பம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் அரசுக்கு முக்கியம். இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 21 நாட்கள் ஊரடங்கு என்பது விடுமுறை அல்ல, உங்களையும் உங்கள் குடும்பத்தையாரையும் பாதுகாப்பதற்கான அரசின் உத்தரவு என்பதை உணருங்கள். நோய் பரவுவதை கட்டுப்படுத்த அனைத்து மாவட்ட எல்லைகளும் மூடப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் வெளியில் செல்வதை முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். பொறுப்பான குடிமக்களாக இருந்து நம்மையும் சமுதாயத்தையும் காப்போம். மக்களுக்காக தேவையான அத்தியாவசிய பொருட்களான காய்கறிகள், பால், இறைச்சி, மருந்துகள் மற்றும் மளிகை பொருட்கள் தங்குதடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே மக்கள் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம். அத்தியாவசிய தேவைக்காக வெளியில் வரும்போது ஒருவருக்கொருவர் கட்டாயம் 3 அடி இடைவெளி விட்டு சோசியல் டிஸ்டன்சிங் என்ற கோட்பாட்டை கடைபிடிப்போம். கடுமையான சளி, காய்ச்சல், மூச்சுத்திணறல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக உங்கள் மருத்துவரையோ அல்லது அரசு மருத்துவமனையோ அணுகலாம். மருத்துவரின் ஆலோசனையின்றி சுய மருத்துவம் செய்யாதீர்கள். தேவைப்படின் அரசு அறிவித்துள்ள உதவி மையத்தின் எண்கள் 104 அல்லது 1077 தொடர்பு கொள்ளவும். அடிக்கடி கையை சுத்தமாக கழுவுங்கள். கூட்டம் கூடுவதை தவிர்த்து விடுங்கள். இருமும் போதும் தும்பும் போதும் வாய் மற்றும் மூக்கை கைக்குட்டையால் மூடிக்கொள்ளவும். அத்தியாவசிய தேவைக்காக வெளியே சென்று விட்டு வீட்டிற்குள் நுழையும் முன்பு நாம் பாரம்பரிய வழக்கப்படி கை கால் முகத்தை சோப்பு போட்டு கழுவுங்கள். கை குலுக்குவதை தவிர்த்து கைகூப்பி வணங்க செய்யவும். விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு, அரசால் பிறப்பிக்கப்படுகின்ற உத்தரவுகளை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும். மக்கள் நலன் கருதி அரசு அவ்வப்போது பிறப்பிக்கும் உத்தரவுகளை மீறுவோர் மீதும், வீண் வதந்திகளை பரப்புவோர் மீதும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை ஆணையாளர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள். சர்க்கரை நோய்,
உயர் இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் மருந்துகளை தவறாமல் உட்கொள்ள வேண்டும். முதியோர்கள், குழந்தைகள் மற்றும் கற்பிணி பெண்களை கவனமாக பார்த்து கொள்ளும். சாதி, மத, இன, மொழி, அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட்டு கொரோனா நோயிலிருந்து தமிழ்நாட்டை காப்போம். கொரோனா தொற்று நோய்க்கு எதிராக தொடர்ந்து போராடி தமிழக மக்கள் அனைவரது நலனையும் காப்போம் என இத்தருணத்தில் உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.